என்னாச்சு, இவ்வளவு நேரமா காணோம்? வழக்கமா இந்த நேரத்துல வருவான? இன்னைக்கு எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். பார்வை இல்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கண்ணாடியா பாக்குறது இல்ல, அழகா தான் இருக்க. இவனாலதான் பார்க்க முடியாதே, எதுக்கு கண்ணாடிய வச்சிட்டு இருக்கா? சமாளிக்க வேண்டியதா. இன்னொரு தடவை என்னமோ தெரியலங்க, தலை ரொம்ப வலிக்குது. காஃபி குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம். நான் வேணா போட்டு தரட்டுமா? நியாயமா நான் தான் காஃபி தரணும். கல்யாண், இதுல என்ன இருக்கு? என்ன கல்யாண், அங்கதானே இருக்க சொன்ன, இங்க எதுக்கு வந்தீங்க? இல்லங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேனு. எது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இதுல காபி தொலை இல்லையே. இருக்குமே. இங்க சரி, இதெல்லாம் நான் பாத்துக்கறேன், நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, போங்க. சரிங்க. சொல்லி சமாளிச்சிடலாம். இவளை படிக்க கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதேன். டக்குன்னு பாஞ்சிடலாம்னு பார்த்தா டோட்டல் பிளான் ஸ்பாயில் ஆயிடுமோ பயமா இருக்க. காஃபி கொண்டு வருவாள், அப்ப ஏதாவது செஞ்சு அவளை மறக்கணும். உண்மையிலே தலைவலி வந்துடும் போல இருக்க. இவனுக்கு உண்மையிலேயே பார்வை இல்லையா, இல்ல பார்வை இல்லாத மாதிரி நடிக்கிறானா? சச்ச, அப்படி எல்லாம் இருக்காது. என்கிட்ட நடிச்சு என்ன ஆக போகுது? இவருக்கு உண்மையிலேயே பார்வை இல்ல. என்ன யோசிக்கிறீங்க கல்யாண்? அது உங்க நல்ல மனசை பத்தி தான் யோசிச்சேன். ஏமாத்தி
எதுக்குதான் இந்த வேஷம் பார்த்து தெரியல, அவ மறக்கவும் மாட்டேங்கிறான். இந்த வேஷத்தையும் கலைக்க முடியல. ஓர போக்க பார்த்தா உண்மையிலே கண்ணு தெரியாம போயிடும் போல இருக்க. வர சொன்னவ கண்ணு தெரியாதவனாச்சு, கைய பிடிச்சு கூட்டிட்டு போன தெரியாத, எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியதா இருக்க. இவ எங்க போய் தொலைஞ்சா? ஒருவேளை குளிச்சிட்டு இருக்கா? பேசாம உள்ள போய் பார்த்தாதான் என்ன, அப்படியே அவ திரும்பி பார்த்தாலும் எதுவும் பிரச்சனை வராதே. வேண்டாம் வேண்டாம், ஏடா கூடமா ஏதாவது ஆயிட போதே. ஆக்க பொறுத்தாச்சு, ஆறவும் பொறுத்துதான் ஆகணும். கொஞ்சம் பொறுமையாயிருடா கண்ணா. நம்மள வர சொல்லிட்டு இவ எங்க போய் தொலைஞ்சான் தெரியலையே. வருத்தம், இடையில இவ எதுக்கு வந்தான் புரியலையே. சரி பாப்போம். இங்க என்ன பண்றீங்க? வந்துட்டீங்களா? என் வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். கல்யாண், உங்க வாழ்க்கை என் வாழ்க்கைன்னு தயவு செஞ்சு பிரிச்சு பேசாதீங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கதான் செய்யும். உங்களுக்கு பார்வை இல்ல, ஆனா நல்ல மனசு இருக்கு. சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனா நல்ல மனசு இருக்காது. சில சமயம் இதை நினைச்சா எனக்கு கோவம் கூட வரும். ஆண்டவ ஏன் நல்லவங்களை மட்டும் இப்படி எல்லாம் சோதிக்கிறான்? நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த கவலை இல்லைங்க. நம்ம கொஞ்ச நாளே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னு தோணுது. ஆமா, எனக்கும் இப்போ அப்படிதான் தோணுது. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப கலப்பா இருக்கு. உங்க பெட்ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா? என் கைப்பிடிச்சு கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். கண்ணு தெரியாதனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? உண்மைதான் மேடம், உங்களுக்கு அது புரியுது. வாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போய் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா பார்வை கிடைக்கும். ஐயோ, என்ன சொன்னீங்க? ஐ ஜாலின்னு சொன்னேன். எனக்கு கண்ணு இருந்து என்னங்க பிரயோஜனம்? நீங்க என் கூட இருந்தாவே போதும். என்ன கல்யாண், உனக்கு இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசை இல்ல? நான் இந்த உலகத்தை பார்த்துட்டு தானங்க இருக்கேன். என்ன நிறைய டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர ரொம்ப எக்ஸ்பர்ட், அதனால தான் பயப்படுறேன். அங்க போய் ஏன் குட்டு வெடிச்சிருச்சுனா? வணக்கம் மேடம். வணக்கம்.
மேடம், பார்வை இல்லாத கல்யாணுக்கு ஹெல்ப் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க? நான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க? கண்ணு தெரியாதவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கலாம் இல்ல? சாரி மேடம், பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிட்டு நான் இப்பதான் வரேன். இட்ஸ் ஓகே, பணத்தை எப்ப வேணா சம்பாதிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெண்டையும் பாத்துக்கோங்க. அவனே திருடன், இவளை ஏமாத்திட்டான். அவனை நான் பாத்துக்கணுமா? பாத்துக்கறேன் பாத்துக்கறேன். என்ன சார் தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, கண்ணு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் பாவம். நான் வரேன் மேடம். டேய், சந்திரிக்கா கிட்ட அவனை போட்டு கொடுத்துலான்னு நினைச்சேன், ஆனா அவ என்கிட்டயே வந்து அவனை பாத்துக்கோங்கன்னு சொல்றான். ஆமா, உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தனே, அதை நீ முடிச்சிட்டியா? எங்கடா எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா? இன்னைக்கு எப்படியாவது நான் அவளை முடிச்சிடறேன். வேலையை சீக்கிரம் முடி. சரி, வெற்றி கொடியை நாட்டிட்டு வரேன். உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. ஹலோ, இந்த பாரு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பெட் கட்டியிருக்கேன், நீ கொஞ்சம் ஒத்துழைச்சுன்னா நான் ஜெயிச்சிருவேன். டேய் போட. காலையிலிருந்து விழுந்து விழுந்து முட்டி இருந்து தேஞ்சு போச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணுமே. ஜெயில போட்டு வச்ச மாதிரி இருக்க, இது தேவையா? படத்துக்கு ஏதாவது போலான்னு பார்த்தா யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு.
ரொம்ப பசிக்குது, சாப்பாடாவது சாப்பிடுவோம். சக்சஸ் ஆயிடுச்சா? இல்லடா. அப்படி வா ஒழுக்கி. அப்போ நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற? மச்சா கொஞ்சம் கிட்ட வாடா. எதுக்குடா? நக்கல் அடிச்சா பின்னிடுவேன். நான் ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? அனாவசியமா பெட் கட்டி மாட்டிக்கிட்டனா? அவன் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றத பார்த்து நானும் அது சுலபம் நினைச்சிட்டேன். இப்ப அது தேவையில்லாத பிரச்சனையா வந்து நிக்குது. இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியலையே. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். கண்ணு
காற்றில்